அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. யாருக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு அப்டேட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, நமக்கு காமனாக ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் காமனாக நடந்துடும். இந்த ஒவ்வொருத்தரோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஐ மீன் ஒவ்வொருத்தரோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய அவங்கவுங்க ஃபீல்டு எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, உங்க டிகிரிக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அது வந்து பார்த்தோம்னா ஒரு சில ரிவைஸ்டு டேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போ பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பிசிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரவங்களுக்கு 12ஆம் தேதி, அடுத்தது பார்த்தோம்னா சோசியாலஜி சைக்காலஜின்னு பார்த்தோம்னா 13ஆம் தேதி, அது மாதிரி சில டேட்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்டர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கமிஷன் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளை இந்த சென்டர்ஸ்ல எங்க வேணாலும் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா கீழே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்னா வேகன்சிஸ், ரிவைஸ் வேகன்சிஸ் நில் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு கம்யூனிட்டி வைஸே கொடுத்துட்டாங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, எவ்வளோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டலாக ரிவைஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தோம்னா 13 சொல்லி வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மைனர் அப்டேட் தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பிடிஎஃப் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் வீடியோவில், ஸோ எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள், ஸோ அவங்களுக்கு இதெல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.